வணக்கம். ஜெர்மனி நாட்டை சேர்ந்த திரு அர்னால்ட் ஹெஹரட்டுங்கிறவர் வந்து தன்னுடைய புத்தகத்தில் வந்து தான் வந்து சூரிய ஒளி குளியல் நிறையா எடுத்ததுனால தன்னுடைய வெளிர் நிற தோல் வந்து நல்லா சன்டேனாகி இந்தியர்கள் மாதிரி வந்து தோற்றமளித்ததாக வந்து அவர் வந்து தன்னுடைய புத்தகத்தில் வந்து பெருமையாக சொல்லியிருக்காரு. அப்போ வந்து தோலின் நிறம் வந்து அடர்த்தியாவது தான் வந்து பெருமை ஆரோக்கியம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து உணர வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து கருப்பு கவுனி அரிசி, அதாவது கருப்பு நிற பொருட்கள் வந்து பிரபஞ்ச ஆற்றலை வந்து உறிஞ்சக்கூடிய தன்மை உடையது. அதே மாதிரி இப்போ கருப்பு கவுனி அரிசியை வச்சு நம்ம வந்து ஒரு ஹெல்த்தி வீகன் ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கைப்பிடி கருப்பு கவுனி அரிசி, அரை மூடி தேங்காய், மீடியம் சைஸ் தேங்காயில் 5 பாதாம், சுவைக்கு வந்து இனிப்பு சேர்த்துவதற்கு கரும்பு சர்க்கரை, தென்னங்கருப்பட்டி, மண்டை வெல்லம் அல்லது பனங்கருப்பட்டி ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். நம்ம இதில் வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு 5 பாதாமியும் கருப்பு கவுனி அரிசியையும் வந்து ஊற வச்சிடணும். கருப்பு கவுனி அரிசியோட தோல் வந்து கெட்டியாக இருக்குங்கிறதுனால 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் அரிசி மூழ்கி அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி இருக்கிற அளவுக்கு வச்சு மூழ்கி வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து 8 மணி நேரம் கழித்து அந்த தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் வந்து இந்த கருப்பு கவுனி அரிசியை வந்து நல்லா மைய அரைச்சிடணும். பாதாமை வந்து நம்ம இப்போவும் அரைச்சிக்கலாம், இல்லை தேங்காய் பால் எடுக்கும்போது தேங்காயோடு போட்டு அரைச்சிக்கலாம். நான் வந்து தேங்காய் பால் எடுக்கும்போது தேங்காயோடு போட்டு நம்ம அரைச்சிருக்கேன். இது வந்து நல்லா மைய அரைச்சிருங்க. தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம், ஆனால் நல்லா ஊறி இருக்குங்கிறதுனால அந்த கருப்பு கவுனி அரிசியை வந்து நல்லா அரைப்பட்டுரும் மிக்சியில் சின்ன ஜாரில். அப்புறம் அந்த அரிசியை ஊற வச்ச தண்ணியிலேயே வந்து அதை கரைச்சிடலாம் நல்லா. அதுக்கப்புறம் தேங்காயும் பாதாமையும் வந்து நல்லா 4 வாட்டி பால் எடுத்து அதுக்கப்புறம் அதில் வந்து கரும்பு சர்க்கரையும் சேர்த்திடலாம். கரும்பு சர்க்கரை வந்து நான் இதுக்கு வந்து ஒரு 5 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் வந்து கரும்பு சர்க்கரை சேர்த்திருக்கேன். 4 வாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தேங்காய் பால் எடுத்து அது போகவும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன். ஏன்னா இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து நல்லா கெட்டியாகுது, எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் நல்லா கெட்டியாகக்கூடிய தன்மை கூடையது. அதனால் நீங்கள் தண்ணி பார்த்து பதம் பார்த்து ஊற்றிக்கிங்க. அடுப்பில் வந்து நான் லோ ஃப்ளேமில் வச்சு 20-22 நிமிஷம் வச்சோன்னே வந்து கொதிநிலைக்கு வந்துருச்சு. மேலும் லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிட்டேன். சுவையான உணவு வந்து தயார். யாவரும் ஓரினம், யாதும் ஊரே, யாவரும் கேளீர், இதை கேளீர். நன்றி, வணக்கம். ஆரோக்கியமே ஆனந்தம், வாழ்க வளமுடன். எல்லாம் நன்மைக்கே, அனைத்திற்கும் நன்றி.